ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அமைச்சர் செங்கோட்டையன் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஒரு சில அசத்தலான திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு. இது பற்றிய ஒரு சில தகவலாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். முதலாவது திட்டம் என்னன்னா, 9 முதல் 12 வகுப்பு வரை அனைத்து பள்ளிகளுக்கும் விரைவில் கணினிமயமாக்கப்படும் தெரிவிச்சிருக்காருங்க. அடுத்த தகவல் என்னன்னா, தமிழகம் மிக முதல் கட்டமாக 7500 அரசு பள்ளிகளில் 6, 7, 8 ஆகிய வகுப்புகளில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வகுப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் தெரிவிச்சிருக்காருங்க. வகுப்பறைகளில் உள்ள கரும்பலைகள் அகற்றப்பட்டு நவீன தொடுதிரை சாதனம் பொருத்தப்படும் தெரிவிச்சிருக்காருங்க. மேலும் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, வகுப்பில் நடத்தப்படும் பாடங்களை மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே யூடியூப் மூலம் மீண்டும் தெரிந்து கொள்ளும் வசதிகள் செய்து தரப்படும் தெரிவிச்சிருக்காருங்க. அடுத்த 3 மாதங்களில் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் இலவச மடிக்கணிகளை வழங்க போறாங்களா. மத்திய அரசின் நிதிகளை பெற்று தமிழகத்தில் கல்வித்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காருங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பில் அண்மையில் நடத்தப்பட்ட தேர்வில் இணையதள சேவையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தேர்வு எழுத முடியாமல் போனவர்களுக்கு விரைவில் மறுதேர்வு நடத்தப்படும் தெரிவிச்சிருக்காருங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள ஆசிரியர் பற்றாக்குறை காரணமாக பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் மாதம் 10,000 ஊதியத்தில் ஒப்பந்த அடிப்படையில் ஆசிரியரை நியமித்துக் கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கா. மேலும் உடற்பயிற்சி ஆசிரியர்களும் அதே அடிப்படையில் நியமித்துக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கா. தகுதியான உடற்பயிற்சி ஆசிரியர்கள் விரைவில் நியமிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தெரிவிச்சிருக்காருங்க. அடுத்த தகவல் என்னன்னா, கல்வி கற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்பதே அதிமுக அரசின் நோக்கம் தெரிவிச்சிருக்காருங்க. மாணவர்களிடையே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காகவே ரேங்கிங் முறை நீக்கப்பட்டதாகவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்காருங்க. நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான் தமிழக அரசின் எண்ணம் தெரிவிச்சிருக்காருங்க. தமிழக மாணவர்களும் நீட் தேர்வு எழுதும் வகையில் தகுதியான மாணவர்களுக்கு இலவச பயிற்சி வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காருங்க. தற்போது +1 +2 பாடப்புத்தகத்தை படிக்கும் மாணவ மாணவிக்கெல்லாம் மடிக்கணினி அவசியமாகவும் தெரிவிச்சிருக்காருங்க. நடப்பாண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கிய பின்பு முன்னாள் மாணவர்களுக்கு வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காருங்க. அடுத்த தகவல் என்னன்னா, பள்ளி கல்வித்துறையில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் ஊழியர்களுக்கு கட்டாயம் பணிமாதல் வழங்க உத்தரவிடப்பட்டிருக்குங்க. ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் கல்வி அலுவலர்களை பணியிட மாற்றம் செய்ய முதன்மை கல்வி அலுவலர்களுக்கெல்லாம் உத்தரவிடப்பட்டிருக்குங்க. அதாவது 2016 June 30 வரை பணியில் சேர்ந்தவர்களை கட்டாய பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் உத்தரவிட்டிருக்காங்க. July 3 விருப்ப கலந்தாய்வு நடத்தப்பட்டு பணியிட மாற்றம் வழங்க முதன்மை கல்வி அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. அடுத்த தகவல் என்னன்னா, அரசு பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி வழங்கப்படும் தெரிவித்திருக்காங்க. நாடு முழுவதும் சிறுமிகள் பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த குற்றங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசு பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சிகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின்படி அரசு பள்ளிகளில் படிக்கும் 6 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சிகள் வழங்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பயிற்சிக்காக பள்ளி 1க்கு மாதம் 3000 வீதம் 3 மாதங்களுக்கு வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. நேற்று கூட நான் பல்வேறு நிகழ்ச்சியில் நேற்றை முன்தினம் கலந்து கொள்கிற போது அதே மாணவர்கள் வருகிற போது நாங்கள் போட்டிருக்கிற ஜியோவை எடுத்துக்காட்டி உங்களுக்கும் வழங்குவதற்கு அரசு ஆணையிட்டு இருக்கிறது. 10,80,000 மடிக்கணினி இப்போது படிக்கின்ற மாணவர்களுக்கும் படித்து முடித்துவிட்டு சென்றிருக்கிற 17-18 இருக்கின்ற மாணவர்களுக்கும் 5,40,000 மடிக்கணினி வழங்குவதற்கும் அரசு ஆணையிட்டு இருக்கிறது குறிப்பிட்டோம். அதை அவர்களை ஏற்றுக்கொண்டு இந்த அரசு நமக்காக உதவிக்கரம் நீட்டுகிறது என்பது மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டுமே தவிர போராட்டம் செய்வது மனிதாபிமான பிரகாரம் சரியானதல்ல. ஸோ அமைச்சர் செங்கோட்டையன் வெளியிட்ட இந்த தகவலாம் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.